அது ஒரு போலியான நபர் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன், அதை எல்லா ஊடகங்களுக்கும் தெரிவிச்சிருக்கேன். அவர் ஒரு போலியான நபர், இப்படி எல்லாம் செய்தால் ஏதாவது பணம் கேட்க இல்லை மிரட்டவோ வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள யார் இயக்குறாங்கன்னு தெரியல, எதிர்கட்சிகளா இல்லை சசிகலா குடும்பத்தினரா யாரா யாரா வேணாலும் இருக்கலாம். அம்மா பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படிலாம் யாருமே கிடையாது, இது எல்லாமே இவங்க யாருமே உண்மையானவர்கள் இல்லை. அம்மாவை பற்றி இது போன்ற, என்னுடைய அத்தையை பற்றி இது போன்ற தவறான கேள்விகளையே நான் விரும்பலை. ஒரு பெண் என்பதால் அவருக்கு வந்து ஏதோ குழந்தை இருந்தது, இப்பெல்லாம் தவறு. ஒரு பெண் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி இப்பெல்லாம் தவறாக களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னுடைய தாயை பற்றி பேசினா எனக்கு எப்படி இருக்குமோ, அவரை பற்றி பேசும்போதும் அதே நிலைப்பாடு தான் நினைக்கிறோம். இந்த கேள்வியவே நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த கேள்வியை தயவு செய்து ஊடகங்கள் முன்வைக்காதீர்கள். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதா? மக்களுக்காக தியாகம் செய்து வாழ்ந்தார் எல்லாம் தெரிஞ்சுதானே. சர்ச்சை அப்போ யார் உருவாக்குறாங்க? உருவாக்குறவங்களை கேளுங்க, எதுக்கு உருவாக்குறாங்க? அம்மா பேரை ஏன் கெடுக்கணும்? அப்போ அதுலேயே சதி இருக்கு. ஊடகங்கள் தயவு செய்து அம்மா அவர்களுக்கு குழந்தை இருந்ததா பெண்ணுக்கு குழந்தை இருந்ததா இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அந்த பொருளெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே பல விளக்கங்கள் இது கொடுத்து விட்டேன். அவர்களுடன் அந்த இல்லை போயஸ் இல்லத்திலும் சரி, நாங்கள் வசிக்கும் ஸ்ரீநகர் இல்லத்திலும் சரி, சென்னைக்கு வந்ததுலேருந்து அவர் கூடவே நாங்கள் இருந்திருக்கோம். என்னுடைய தாய் தந்தையை நான் பிறந்து வளர்ந்ததே அதே போயஸ் இல்லத்தில் தான், நாங்கள் கூட இருந்திருக்கோம். அப்போ இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக வழக்கு தொடரப்படும், எனது சார்பாக வழக்கு. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறதா சொல்ல, மத்திய அரசால் இயக்கப்படுகின்ற ஆட்சி தான் நடந்துருக்கு. இடைத்தேர்தல் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? ஆர்கேநகரில் போன முறை நான் வேட்பாளராக களத்தில் இறங்கிய போது நல்ல வரவேற்பும் ரொம்ப நல்ல எதிர்பார்ப்பும் இருந்தது. எப்போ நாமினேஷன் பண்ணுறீங்க? ஃபோர்த் நினைக்கிறேன். இடைத்தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமே அரசியல் லட்சியமோ குறிக்கோளோ கிடையாது. அதிமுகவின் தொண்டர்கள் அழைத்ததால் மட்டுமே அரசியலில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். இந்த நிலைப்பாட்டை முதல்ல தெளிவுபடுத்தணும். எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் போட்டிடணுங்கிறது இல்லை என்னுடைய லட்சியம். அதாவது அவர்கள் அதிமுகவுக்கு ஒரு வாரிசு வேணும், அதை முறையாக நடத்தி செல்ல ஒருவர் வேண்டும் என்றுதான் என்னிடம் வந்தார்கள். அதற்காக தான் நாங்களும் இரட்டையிலே அவர்கள் சார்பாக போற வேண்டும் என்ற வழக்கெல்லாம் தொடர்ந்துருந்தோம். இந்த நிலையில் அதை வழங்கிட்டு உடனடியாக அந்த தேர்தல் நடத்துறது எல்லாமே திட்டமிட்டு செய்கிற ஒரு செயலாக தான் பார்க்க முடிகிறது. அதனால் இது ஒரு உண்மையாக நடக்குமா அப்படின்றதுலேயே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. நியாயமாக நடக்குமா, உண்மையாக நடக்குமா, இல்லை தேர்தல் ஆணையத்தாலேயும் மத்திய அரசாலும் இயக்கப்படுமா, இல்லை மீண்டும் பணம் இருப்பவர்கள் எல்லாம் கரப்ஷனில் ஈடுபட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வேட்டையில் இறங்குவார்களா என்ற பல சந்தேகங்கள் ஆர்கே நகர் மக்களிடம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவர்களுக்கு யாரை இப்பொழுது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க முடியவில்லை. இப்போ இந்த நிலை தான் இருக்குது. இல்லை அதை வந்து நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு முதலில் எடுத்து செல்ல வேண்டும் அந்த வழக்கு. ஏன்னா அதை வழங்கிட்டு உடனே அடுத்த மறுநாளே தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தான் பார்க்க முடிகிறது. முழு சுதந்திரத்துடன் இந்த தேர்தல் நடைபெறுமா என்பது சந்தேகத்துக்குரியது. முதலில் பெரும்பான்மை இல்லாத ஆட்சி தொடரக்கூடாது. நேர்மையான முறையில் நடக்காதுன்னு தான் இப்போ நான் அப்பேட்லன்னு சொல்லிட்டுருக்கேன். நேர்மையாக நடக்க வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை.